இந்தியாவிற்கு சுவிசேஷம் அறிவிக்க வெளிநாட்டிலிருந்து மிஷனரிகள் வந்து கொண்டிருந்த காலம் அது. இந்தியர்களுக்கு இந்தியரின் முறையில் நற்செய்தி அறிவிக்க ஆட்களோ குறைவு. அதிலும் குருத்துவ பட்டம் பெற்றவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். 1816 பிறந்த ஞானமுத்துவுக்கோ உள்ளத்தில் வாஞ்சை. 10 வயதிலே எழுப்புதல் தீ அவர் உள்ளத்தில் கொழுந்துவிட்டு எரிந்தது. 11 வயதில் ரேனியஸ் ஐயர் நடத்திய செமினரியில் சேர்ந்தார். கற்றவர்களையும் மிஞ்சிய கல்வி அறிவை அங்கே பெற்றார். ரேனியஸ் ஐயர் அவர்களால் 1833 ஞானஸ்நானம் பெற்ற இவர் இறையியல் கல்வியை இனிதே முடித்தார். சென்னையில் 10 ஆண்டுகள் பணி செய்த பின்னர் திருநெல்வேலியில் தன் பணியை தொடர்ந்தார். டோனாவூர், நல்லூர், கோவிலுத்து போன்ற இடங்களில் இவர் செய்த பணிகளை இன்றும் காணலாம். அயராத உழைப்போ அவர் உடலை மிகவும் பாதித்தது. ஆஸ்துமா மற்றும் பக்கவாத நோய்கள் அவரை தொற்றி கொண்டாலும் நற்செய்தி பணியே அவரின் முழு மூச்சாக காணப்பட்டது. ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன், எபிரேயம், தெலுங்கு போன்ற மொழிகளில் புலமை அடைந்த இவர் கடவுளின் பங்கு என்ற புத்தகத்தையும் எழுதியுள்ளார். பேராயர் சர்ஜன்ட் ஐயரால் சிறப்பான பாராட்டையும் பெற்றுள்ளார். நாடார்குல இந்தியர்களில் முதல் குரு என்ற பெருமையை பெற்ற இவர் மார்ச் 6 1888 1000 மக்கள் சூழ மண்ணில் விதைக்கப்பட்டார், விண்ணில் முளைத்தார். நற்செய்தி பணியில் நம்முடைய நாட்டம் எப்படி உள்ளது?